வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை உட்பட பல்வேறு விதமான துறைகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறேன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். மொத்த கடிதங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1558 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 பார்த்தீங்கன்னா வயது வரை பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 998 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. எம்டிஎஸ் ஏஜ் குரூப் 18 முதல் 27 வயது வரை பார்த்தீங்கன்னா 200 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹவால்தார் பார்த்தீங்கன்னா 360 காலிடங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1558 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதற்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னே பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த எஸ்ஆரில் வரும், ஹவால்தார் பார்த்தீங்கன்னா 16 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் 18 முதல் 27 வயது வரை பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1 கடிதம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக ஏஜ் குரூப் 18 முதல் 25 வயது வரை பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 94 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு ஹவால்தார் சிபிஐசி அண்டு சிபிஎன் எக்ஸாமினேஷன் 2023. விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 21/7/2023. ஸோ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ வருவாய்த்துறை உட்பட பல்வேறு விதமான துறைகளில் பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 1198 கடிதங்கள் அப்ராக்சிமேட்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஹவால்தார் பார்த்தீங்கன்னா 360 கடிதங்கள். அதுக்கடுத்தாக வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. 18 முதல் 25 வயது, 18 முதல் 27 வயது, அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஆர் ஈக்குவலன். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ் ஏசி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸர்விஸ்மேன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. மீதம் உள்ளவர்களுக்கு 100 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு மையங்களை பொறுத்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து தேர்வு மையங்களை வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.